அரசு கட்டிடம் கட்டுவதற்கு அறிவிப்பு பலகை வைத்த அரசு இடத்தை ஆக்கிரமித்த தனியார் நிறுவனம். திருவள்ளூர் மாவட்டம் மேயூர் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அரசின் சார்பில் கட்டிடம் கட்டுவதற்காக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. ஆனால் தனியாருக்கு சொந்தமான மடம் ஒன்று அதனை ஆக்கிரமித்து தனது மடத்திற்கான சுற்றுச்சுவரை அமைத்துள்ளது. இதுகுறித்து மேயூர் ஊராட்சி பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனு அடிப்படையில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அரசு நிலத்தில் தனியார் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டதை அகற்றுவதற்கு ஆணை பிறப்பித்தார். ஆனால் அரசின் ஆணையை வாங்க மறுத்ததால் அதனை சுற்றுச்சுவரில் ஒட்டிச் சென்றனர். இதனையும் பொருட்டாக கருதாத மடத்தின் நிர்வாகிகள் சுற்றுச்சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஆணையை தனது பணியாளர்களை கொண்டு கிழித்தெறிந்தது. வட்டாட்சியரின் ஆணை கிழிக்கப்பட்டிருப்பதை அறிந்தும் வருவாய்த்துறையினர் கண்டு கொள்ளாமலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உதாசீனப்படுத்துவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அரசின் மீதுள்ள நம்பகத்தன்மையை குறைப்பதாக உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் வந்து கணபதி. நான் வழக்கறிஞராக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரிகிறேன். எனது சொந்த கிராமம் மெய்யூர் கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேவை செய்ய வர ஹாஸ்பிட்டல் பொது ஹாஸ்பிட்டல் கட்டித்தாருன்னு சொல்லிட்டு கிராமத்து சார்பாக மனு கொத்ததுன்னு பேரில் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு 11.5 சென்ட் கொத்தகை ஒப்பந்த அடிப்படையில் வருஷத்துக்கு 11,500 ரூபான்னு சொல்லிட்டு 11.5 சென்ட் தான் கொடுத்தாங்க. சர்வே நம்பர் வந்து 7/56/19. அது ஓவரால் 60 சென்ட்டுங்க அந்த இடம். அவங்க 11.5 சென்ட் போக மொத்த இடத்தையும் வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க பாருங்கள். போர்டு இது கவர்மெண்ட் போர்டு அந்த ராமகிருஷ்ணபுரம் பக்கத்தில் கவர்மெண்ட்டு மகளிர் சுய உதவி குழுக்களான கூட்டமைப்புகளான கட்டிடம் 70 லட்சம் மதிப்பிலான கட்டடத்தை வந்து இங்கே சாயில் டெஸ்ட் பண்ணி இங்கே தான் கட்டடம் கட்டணும்னு போர்டு வச்சுட்டாங்க. உடனே இங்கே கட்டடம் வருவதுன்னு தெரிஞ்சிருந்த ராமகிருஷ்ணபுரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக வந்து இந்த சுற்றி வந்து டெம்பரரி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இது குறித்து நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அவங்க வந்து ஊத்துக்கோட்டை தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி வருவாய் ஆளுநர்கள் வந்து அறிவிப்பு ஒட்டிட்டு போயிருக்காங்க ஆக்கிரமிப்பாக இந்த சுவரை அகற்றணுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து அது இந்த ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அந்த அறிவிப்பு வந்து கீழ்ச்சி போட்டுட்டாங்க. இந்த மதில் சுவரை உடனே அகற்றி எங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து இடத்தை ஒப்படைச்சு சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த அரசு அதிகாரிகள் வைத்துள்ள கட்டிடத்தை இங்கே கட்டணும்னு சொல்லிட்டு கிராம மக்கள் சார்பாகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.